எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினருக்குரிய உதயநிதி அவர்கள் இங்கே வெளிப்படையாகவே மிரட்டல் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து சாவுமணி அடிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து சாவுமணி அடிப்புங்கிற வார்த்தை வந்து அப்போ வந்து எதிர்த்து பேசினா கொலை பண்ணுவாங்கன்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்கு வந்து இன்றைக்கி நேற்று பேசின முதலமைச்சர் இதுக்கு வந்து மகனை கண்டிக்கல, ஒரு அரசியல் தராதரம் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் நேரடியாக கோயம்புத்தூரில் வந்து வந்து மிரட்டல் விடுத்திருக்காரு. கோவை மாவட்டத்தில் இதுவரையிலும் நடந்துராத மிகப்பெரிய பிரச்சனைகள் கலவரங்கள் என்று கரூர் சென்னை குண்டர்கள் ரவுடிகளை வைத்து இந்த தேர்தலை நடத்த பல பிரச்சனைகள் பல இடங்களில் கத்தி குத்து பல இடங்களில் அடிதடி தகராறு என்று பல பிரச்சனைகள் நடந்து நாங்கள் இரண்டு நாளைக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு ஓரமாக அமர்ந்து பல முறை விண்ணப்பங்கள் கொடுத்து மனு கொடுத்து நடவடிக்கை எடுத்துக்காத காரணத்தினால் ஏன்னா 6 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சு வெளியூர் யாரும் போல குறிப்பாக ரவுடிகள் குன்றர்கள்லாம் இறங்கி ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் பல்வேறு வீடுகளில் எடுத்து தங்கி தேர்தலில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அதே போல் வெளிப்படையாகவே பணங்கள் பொருள்கள் விநியோகம் செய்து நிறைய இடங்கள் பொதுமக்களையும் திமுகக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்கள் பாக்கு சேகரிக்கிறவர்கள் அனைவரையும் தாக்குதல் நடத்தினார்கள். நாங்கள் அதனால தான் அமைதியான முறையில் கலெக்டர் அலுவலகத்திலே ஒரு ஓரமாக அமர்ந்து எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினோம். எங்களை கைது செய்து பல்வேறு வழக்குகள் 9 சட்டமன்ற உறுப்பினர் மேலும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மேலும் வழக்குகளெல்லாம் போட்டார்கள். அதற்கு பின்னால் நாங்கள்லாம் கண்டிப்பாக வெளியூர் குண்டர்கள் ரவுடிகள் வெளியூர்கார் எல்லாமே சட்டப்படி நாங்கள் அனுப்பிவிடுகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வார்டிலும் மாவட்டம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியிலும் வெளியூர் கரூர் சென்னை ரவுடிகள் அதிகமாக திருட்டோட்டு போட்டிருக்கார்கள். அதிகமான இடத்துல திரும்பவும் பண விநியோகம் நிறையாக செய்தார். ஓட்டு போடக்கூடிய மக்களை தடுத்து எடுத்து வற்புறுத்தி பணத்தை கையில் திணித்து மோசமான ஒரு சூழ்நிலை கோவை மாவட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்ததில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கினார். இப்பொழுது என்னன்னா நாங்கள் இப்போ வந்து கலெக்டர் சந்தித்தோம், அதே போல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் சிறப்பு அதிகாரம் வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆட்சி தலைவர் இருக்கக்கூடிய உயர் திரு நாகராஜன் அவர்களையும் இப்போ சந்தித்தோம், மனு கொடுத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு அதிகாரிகளும் கூட்டு மிரட்டி நீங்கள் வந்து ஒரு 10 ஓட்டு 50 ஓட்டு ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டு வந்ததுன்னா திமுக தோற்றாலும் அண்ணாதிமுக அதை மாற்றி திமுக சாதகமாக அறிவிக்கணும்னு சொல்லி போட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு இப்போ பூரா வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு சில அதிகாரிகள் சில தகவல் சொன்னாங்க, எங்களால் முடியல வேலை செய்ய முடியல நாங்கள் லீவு போட்டும் கூட போகலான்ட்டுருக்குறோம், ஆனால் லீவும் தரமாட்டேங்கிறாங்க எங்களால் முடியாது. இன்றைக்கு வந்து திமுக மேலேருந்து சொல்லி இன்றைக்கு திமுக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அந்த மாதிரிலாம் மேலேருந்தே சொல்லி ஒவ்வொரு விதமாக பேசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பாக மேலேனஸ் உங்களுக்கு சிஎம் ஆஃபீஸில் இருந்தேன். ஏன்னா கடைசி நாள் உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து உதயநிதியாக வந்து பல மிரட்டல் கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் இல்லைன்னா வேலையில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அதிகாரிகள் பணியை வச்சு ஜனநாயக படுகொலை இதுவரை பண்ணாங்க. இதுக்கு மேலே எப்படி தேர்தல் நடந்தது இன்னும் மோசமான ஜனநாயக படுகொலை செய்ய போகக்கூடிய வகையில் ஆயத்தமாகறாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை கொடுத்துருக்குது, அதை ஃபாலோ பண்ணல. கவுண்டிங் சரி போலிங் சரி எல்லாம் பல்வேறு உத்தரவு கொடுத்துருக்குது. ஆகவே நாங்கள் வந்து இந்த 2 பக்கம் மனு கொடுத்துருக்குறோம். நீதிமன்றம் தெளிவாக அன்னைக்கு சொல்லியிருக்கு, அன்றைக்கி 5 மணிக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாமே வந்து மாண்ட்டு பண்ணோம். அதாவது தவறு காவல்துறை செய்தாலோ அதே போல் அந்த அதிகாரி செய்தாலோ தனிப்பட்ட அதிகாரி மேலே வழக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவமதிப்பு வழக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி கண்டிப்பாக அதை நீதிமன்ற நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நீதிமன்றத்தையும் மதிக்காமல் யாரையும் மதிக்காமல் இன்றைக்கி இப்படி ஒரு சூழ்நிலையில் இறங்குறாங்க. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் கொடுத்தோம். அதே போல் உங்களுக்கு தெரியும் இங்கே கோவை மாவட்டத்தில் இங்கே வந்து கடைசி நாள் இன்றைக்கி முதலமைச்சருடைய மகன்
சட்டமன்ற உறுப்பினருக்குரிய உதயநிதி அவர்கள் இங்கே வெளிப்படையாகவே மிரட்டல் கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்கே வந்து. அதாவது அவர் பேசும்போது பல இடங்களில் ஊழலை பற்றி பேசியிருக்காரு, முன்னாள் அமைச்சர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு, முன்னாள் அமைச்சர்களை பற்றி. ஊழலை பற்றி பேசக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். அவங்க குடும்பமே அது தான். இன்றைக்கி அவர் தாத்தாலிருந்து எல்லாமே இன்றைக்கி பல்வேறு பொதுமக்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு அத்தனையும் அந்த பணம் பூரா எப்படி வந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி அவர் படம் எடுக்கிறதும் சரி, அவர் ஆரம்பத்துலேருந்து பிறந்ததுலேருந்து எல்லா பணமும் ஊழல் பணம் தான், அதெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே வந்து கேவலமாக எல்லாம் பேசிட்டு அதுக்கு பின்னால் இன்னொரு சாவுமணி அடிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். இப்படி வந்து ஒரு அரசியலில் இதெல்லாம் கூட நேற்று முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் பற்றி பேசியிருக்கார். கோயம்புத்தூர்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்படி பேசியிருக்கார். பொதுமக்களுக்கு தெரியும், நடக்கிறதெல்லாம் தெரியும், எவ்வளோ மோசமான செயல் நடந்திருக்குன்னு தெரியும். அப்போ வந்து அவர் சொல்கிறார் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை என் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது அவருடைய மகன் இப்படி ஒரு மோசமான ஒரு வார்த்தையை, அதாவது எதிர்த்து பேசுகிறவங்க, திமுக எதிர்த்து பேசுகிறவங்க, எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்க, இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன், இன்றைக்கி எதிர்கட்சி கொறடாக இருக்கிறேன், இன்றைக்கி எல்லோரும் கண்டித்தாங்க, அதே போல் எடப்பாடியை கண்டித்து எல்லாருமே கண்டிச்சாங்க. இன்றைக்கி வந்து சாவுமணி அடிப்பங்கிற வார்த்தை வந்து அப்போ வந்து எதிர்த்து பேசினா கொலை பண்ணுவாங்கன்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்கு வந்து இன்றைக்கி நேற்று பேசின முதலமைச்சர் இதுக்கு வந்து மகனை கண்டிக்கல, ஒரு அரசியல் தராதரம் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் நேரடியாக கோயம்புத்தூரில் வந்து மிரட்டல் விடுத்திருக்காரு. அப்போது கோயம்புத்தூர் ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி முதலமைச்சருக்கும் உதயநிதிக்கும் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் அத்தனை பேருக்கு என்னென்னா, அதாவது கோயம்புத்தூரில் வந்து நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 11-11 அதிமுக ஜெயிச்சுது திமுக ஆட்சிக்கு வந்தாலும். இங்கே வந்து எப்படியாவது கலவரம் துண்டு பண்ணியோ இல்லை அதிமுக ஜெயித்தது மாற்றி அமைச்சு எப்படியாவது வந்து திமுக ஜெயிக்க வைக்கணுங்கிறத ஒரே எண்ணம். இதில் என்ன கலவரம் வேணால் பண்ணுங்கள், கோயம்புத்தூரில் எவ்வளோ ரவுடித்தனமான பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுகள் அனுப்பி இப்படி பண்ணுறாங்க. இப்போ அதிகாரிகள் மிரட்டுறாங்க, காவல்துறை மிரட்டுறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மனு கொடுத்துருக்குறோம். நீதிமன்றம் இதை பார்த்துட்ருக்கு, கண்டிப்பாக இது நீதிமன்றம் கண்டிப்பாக நீதி அரசர்கள் நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக நாளைக்கு இந்த கவுண்டிங் பொறுத்தளவுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா நாங்கள் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக விடமாட்டோம். இதை கண்டிப்பாக எந்த அவங்க பண்ணாலும் நாங்கள் தடுத்து நிறுத்தவும் தயாராக இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நீதிமன்றத்தை மட்டுமில்ல, இது எவ்வளவு தான் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம், இங்கேயும் நாங்கள் சரிசானம் விட்டுற மாட்டோம். இவ்வளவு மோசமான செயலில் மக்களுக்கு நல்லது செஞ்சு நாங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்குறோம், 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்து இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்கிறத மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கு திமுக எதுவுமே செய்யாமல் மக்களுடைய செல்வாக்கு எப்படி பண்ண முடியும்? ஆகவே இப்படி குறுக்கு வழியில் ஈடுபடாமல் முதலமைச்சர் இனியாவது பதவியேற்கும்போது சொன்ன மாதிரி நாங்கள் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடவங்க நல்லா செய்வேன்னு சொன்னார்ல, இனியாவது கோயம்புத்தூருக்காக நல்லா செஞ்சு இந்த ரவுடிகளை அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மோசமான குண்டர்களை அனுப்பி தேர்தல் நடத்துறதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் சொல்கிறேன், இங்கே அரசியல் நாடகமா இல்லை கரூர்காரர் சென்னைக்காரர் குண்டர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை பேர் இருந்தாங்க, நேற்று எத்தனை பேர் தான், இங்கே நம்ம போலீஸ் பிடிக்கல, அதிமுகவும் பொதுமக்களும் எத்தனை பேர்த்து பிடிச்சாங்க, பிடிச்சி ஒப்படைச்சாங்க, பிடிச்சி ஒப்படைச்சதுக்கு மேலாம் கேஸு, கம்ப்ளைண்ட் கொடுத்த மேலாம் எஃப்ஐஆர். இதாக நடந்தது நேற்று இரவு வரையில் இருக்காங்க. இன்றைக்கி வெளிப்படையாகவே கோயம்புத்தூருக்கு பாயின்னு சொல்லி போட்டு கருக்காரருக்கு சொல்லி போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி 6 மணிக்கு மேலே கிளம்பணும், நம்மளும் இடைத்தேர்தல் போயிருக்கிறோம், 6 மணிக்கு மேலே எல்லாம் கிளம்பிடுவோம், 5:30 கிளம்பி வந்துட்டு வெளியே வருவோம். இன்றைக்கி இருந்துட்டு அவருக்கு ஆய் சொல்லிட்டு போகிறாங்க, இவ்வளோ மோசமாக கோயம்புத்தூரை மாற்றியிருக்காங்க. இதுதான் ரொம்ப வருத்தமான செயல், இது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு இதை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க, உறுதியாக வந்து மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் மேயர் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி. நன்றி. உடனே இந்த தகவல் பூரா ஹோம் செக்ரட்டரி சென்ட்ரல்லையும், ஹோம் செக்ரட்டரி சென்ட்ரலுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரன் மூலமாக கொடுத்த கடிதத்துடைய நகல், இதை பூராமே நம்ம சொல்லியிருக்கிறோம். திரும்பவும் வந்து இந்த கவுண்டிங் இப்படி பண்ண போகிறாங்க, அதிகாரிகள் மிரட்டி பண்ணுறாங்கன்னு அதையும் சொல்லியிருக்கிறோம். இங்கே நடந்தது போகிறோம், அங்கேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் துணை இராணுவம் கேட்டதுக்கு அங்கேயும் முன்னாடி கேட்டோம், கோர்ட்டில் போட்டோம், இன்னும் திரும்ப இப்படி கலவரம் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், ஹோம் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.